அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதை நடக்கும் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். 8/5/2023 முதல் 14/5/2023 பலன்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். சூரியன் மேஷ ராசியிலும், செவ்வாய் மிதுன ராசியிலும், கடக ராசியிலும், புதன் மேஷ ராசியிலும், குரு பகவான் மேஷ ராசியிலும், சுக்கிரன் மிதுன ராசியிலும், சனி பகவான் கும்பராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். சூரியனை அதிபதியாக கொண்டுள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 9 வீட்டிலும் இருக்கின்றார். புதன், குரு, கேது போன்ற கிரகங்களும் சூரியனோடு சேர்ந்தும் இருக்கின்றது. தொழிலுக்கு நேரடியான எதிர்ப்புகளும் மறைமுகமான எதிர்ப்புகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்கள். உங்களுடைய எதிரிகள் உங்களின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நிதானமாகவும் பொறுமையாகவும் கடந்து செல்வதும் நல்லது. தொழிலாளர்களின் ஒத்துழைப்பினால் உற்பத்தி பெருக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையின் காரணமாக வெளியூர் பயணங்கள் சென்று வரவும் செய்வீர்கள். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் படிப்பில் அதிக அக்கறையும் காட்டுவீர்கள். பெற்றோர்களுக்கு பெருமையும் தேடித்தருவார்கள். ஆன்லைன் வர்த்தகங்கள் சற்று மந்தமாகத்தான் இருக்கும். ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடும் பொழுது பணத்தையும் நகைகளையும் இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குரு பகவான் 9 இடத்திலும் இருக்கின்றார். அரசாங்கத்தில் இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகள் சற்று தாமதமாகத்தான் வந்து சேரும். வழக்குகளில் இழுபறியான விஷயங்களும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்கள். உங்களுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் நகல் சிறு சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். சனி பகவான் 6 இடத்திலும் இருக்கின்றார். தைரியமாக வியாபாரத்தில் இறங்கவும் செய்வீர்கள். பழைய கடன்களை வசூல் செய்தும் விடுவீர்கள். வங்கியில் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ராகு 9 இடத்திலும் இருக்கின்றார். தந்தையாரின் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகளும் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக குலதெய்வ கோயில்களுக்கு குடும்பத்தினருடன் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகள் பக்கபலமாகவும் இருப்பார்கள். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் இரண்டிலும் சிறப்பு கவனத்தை செலுத்துவதும் நல்லதுதான். பரபரப்பான வேலைகளுக்கு மத்தியிலும் உங்களுடைய அன்பான நபர்களுக்காக நீங்கள் நேரத்தை செலவும் செய்வீர்கள். வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் முதலீடுகளையும் செய்வீர்கள். பருவகால நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதில் மட்டும் கவனமாகவும் இருங்கள். சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்புகளும் ஏற்படும். நீண்ட அல்லது குறுகிய தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் விவகாரங்களில் இருப்பவர்களுக்கு திருமண முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிலும் பதட்டமின்றி பொறுமையுடன் ஒத்துழைப்புகள் புதிய நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். இழுபறியான சில பணிகளை விடாப்படியாக செய்து முடித்தும் விடுவீர்கள். பத்திரம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பார்கள். தொழில் நிமித்தமான பயணங்கள் கைகூடியும் வரும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படும். மறதி தொடர்பான சில பிரச்சனைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். இந்த வாரம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நல்லது. இது உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்துவதாகவும் அமையும். இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.